ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ரிம்சானா ஃப்ரம் தமிழ் சாம்ரா யூடியூப் சேனல். ஸோ ஏர்லியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, வீட்டிலிருந்தே இந்த க்ரீட்டிங் கார்ட் செய்கிற பிஸ்னஸ் வந்து செய்யலும் லேடிஸுக்குன்னு. தையல் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு, பட் இதில் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு ஃபுல் டைம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் தான் கிடைக்குது அப்பப்போன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு இன்கம் வந்து வீட்டை ரன் பண்ணிக்கணும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு இன்கம் வந்து உண்மையாகவே இதுலேயும் கிடைக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டுன்னு சொன்னால் உண்மையே கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி, ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. நான் இந்த கார்டை ஆரம்ப கட்டத்தில் செஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக எனக்கு வந்த ஆர்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்த நேரத்தில் செஞ்ச ஒரு ஆர்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் நான் மெஷின்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். ஆனால் அந்த மெஷின்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிற நேரம் தான் நான் இந்த கார்டு ஆர்டரை எடுத்தது. ஸோ மெஷினே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸுக்கு முன்னுக்கும் 5000க்கு இந்த கார்டு எனக்கு கொடுக்கலுமா இருந்துச்சு. இந்த மெஷினும் இல்லை, ஜஸ்ட் ரூலர் கட்டர் பேப்பர் கட்டர் ஒன்று யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர்ஸ், அது மாதிரியே பேட்டர்ன் பேப்பர்ஸ்ன்னு சொல்லி வரும் இந்த கார்டு செய்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கி தான் நான் இந்த கார்டை செஞ்சுருந்தேன். ஸோ மெஷின் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு கார்டு செய்யலுமா இருந்தால் என்னை விட எவ்வளோ க்ரியேட்டிவானவங்க இருப்பீங்க. மெஷின்ட டச்சே இல்லாமல் உங்களுக்கு அப்படியே வேணும்னு சொன்னால் கூட, மெஷினுக்கு பெரிய அளவு இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஏலாட்டி கூட, போஸ்ட்டில் உங்களுக்கு வரவழை செடிக்கலும் இந்த டை கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. சில நேரம் இப்போ கப்பிள்ஸுக்குன்னு சொன்னால் லவ் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஹார்ட்ஸ் வரது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆல்பம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, டிஐஒய் டூ இட் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடியது, இந்த கையால் செய்கிற ஹேண்ட்மேட் திங்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான திங்ஸுக்கு இப்போ நிறைய பெரிய அளவுக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ள வேணும். பொதுவாக ஸ்கூலில் சரியான க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்கூல்லேருந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பிரேக் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாலே இதில் பர்ஃபெக்ட் ஆகிறேலும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதெல்லாமே ஒரு யூடியூப் சேனல் செஞ்சுட்டு இதெல்லாமே நான் அப்போவே அப்லோட் பண்ணிக்கொண்டே தான் இருந்தேன். பட் பெரிய ரீச் ஒன்று இருக்கேன் இல்லை, ஆனால் இந்த பிஸ்னஸ்னு சொல்கிறதுல எனக்கு ஓரளவுக்கு இன்கம் வந்துட்டே தான் இருந்துச்சு. என்னோட பர்சனல் தேவைகள் எல்லாமே மாதிரி எனக்கு இதில் கவர் பண்ணலுமா இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஷஹாதா மட்டும்தான் எனக்கிட்ட இருந்தது. ஸோ ஷஹாதா வச்சுக்கொண்டு இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சேன். இட் வாஸ் ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட. நான் இதிலெல்லாம் ஈடுபாடோடு செய்கிறதுனால எனக்கு இது பெரிய கஷ்டமாக விளங்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான க்ரீட்டிங் கார்ட்ஸ் அதோடய சேர்த்து இதுக்கு சொல்கிறது, இப்போ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு சொல்கிறது வந்து நாங்கள் ஸ்க்ராப் புக்கிங். ஸோ இந்த ஸ்க்ராப் புக்கிங் இருக்குது இல்லையா, இதெல்லாம் செய்யக்கூடியவங்க இப்போ நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலே இருக்கிறாங்க. அண்ட் சார்ஜஸ் ஆர் வெரி மச் ஹை. நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஆல்பம் செய்வீங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு கூட இந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. பட் அது வந்து நல்லாவே ஸ்டாண்டர்டாக இருக்க வேணும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொன்னால் ஈவன் அப் டு தட் லெவல் நீங்கள் அந்த லெவலுக்கு கூட இதெல்லாம் சேல் பண்ணலாம். ஸோ கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரப் புக்கிங் சம்மந்தமான பேசிக்கான சில டூல்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஸோ தட் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கும் ஃப்யூச்சரில், ஸோ அவங்க மேரி பண்ணி போனதுக்கு பிறகு சரி அவங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு ஏர்னிங்னு சொல்லி இருக்கும். ஒரு சில இடங்களில் பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால், கரிக்குலம் அதாவது ஸ்டடீஸை தாண்டி வேறு எந்த விஷயமே பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு, உண்மையாகவே இல்லை. ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கு இந்த ஸ்டடீஸில், ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா செய்வாங்க, க்ரியேட்டிவ் சைடுலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆன்லைன்லேயே நீங்கள் சேல் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்களை இந்த கார்ட்ஸ் மட்டுமே இல்லை, நார்மலாக நாங்கள் வீட்டில் தலைக்கி போடக்கூடிய இந்த போல் எல்லாம் முந்தியெல்லாம் அம்மா மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு என்னது சின்னதாக அந்த மிஞ்சி மில்லையா, வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீயக்கூடிய மெட்டீரியலை வச்சு தைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான போல்களுக்கு கூட பெரிய அளவு மார்க்கெட் உண்டிக்குது. அது எல்லாமே கலெக்டிவாக விற்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் தேடி படித்தாதான் எங்களுக்கும் கிடைக்கும். வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு நாங்களும் எக்ஸ்ட்ராவை ஏதாவது ஏர்ன் பண்ணுவோம். ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஒன்று வரும். ஐயோ எனக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, நானே ஏர்ன் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த தன்னம்பிக்கைன்னு சொல்கிறது வந்து கட்டாயம் அவசியம். ஸோ அதனால் கீப் ராக்கிங், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களும் படிச்சு போங்க, இந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, ஹை எண்டு கொஞ்சம் மேலே இதை விட லெவல் கூட செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தப்பி தவறி யாராவது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதை வாங்குறதுக்குண்டா, கட்டாயமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லா சப்ளைஸுமே மாதிரி வாங்குங்க. அதே மாதிரி அந்த சப்ளைஸ் எல்லாமே ஸ்ரீலங்காவில் எங்கே வாங்கியலும்னு சொல்கிறதையும் சொல்கிறேன். இந்தியாவில் இருந்து பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கும் இந்த இடத்துல இதை வாங்கியலும்னு சொல்கிறத கட்டாயமாக நான் மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் ஏண்ட மெஷின் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வந்தது இந்தியாவிலேருந்து தான்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கட்டாயமாக கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ மாதிரி மற்ற வீடியோஸையும் பாருங்கள். குக்கிங் வீடியோஸ் இருக்கும், ஜப்பான் பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே மாதிரி பாருங்கள். அண்ட் இன்னொரு வீடியோ இருக்குது மவல் கிளிட்ஸ் சேனலில், அதையும் பாருங்கள். எல்லோ பென் சேனலுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன், அதையும் கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தை, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணினா மட்டும்தான் எனக்கு இது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு கமெண்ட் நல்லா இருக்குதுன்னு போடுறது எனக்கு பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஒட்டோவாகவே ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கும் பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும், எனக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் கட்டாயமாக இந்த வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு சொன்னால், உடனே நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.